வணக்கம், நான் கவிஞர் சினேகன் பேசுகிறேன். இன்றைக்கி ஊடகங்கள் மூலமும் ஆன்லைன் மூலயமா நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கலாம். ஒரு காலத்தில் புத்தகம் படித்திருந்தால் ஊடகங்களுக்கும் பள்ளிகளுக்கும் அல்லது புத்தக கண்காட்சிகளுக்கும் புத்தக கடைகளுக்கும் போக வேண்டியிருந்துச்சு. அந்த நிலை மாறி இன்றைக்கி வந்து கிண்டம்ங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய அந்த ஊடக படிப்பகம் என்பது ஒரு சின்ன கருவிக்குள்ள ஒரு 100 புத்தகத்தை ஒரே நேரத்தில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி படிக்கிறோம். அதில் வந்து தரமான புத்தகங்களை மட்டும்தான் பதிவிறக்கம் செய்கிறாங்க. அந்த பதிவிறக்கம் உள்ளவங்க எங்கே வேணாலும் போகும்போது, ட்ராவல் போகும்பொழுது, படிக்கும்போது, தூங்கும்பொழுது, அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல அசதியாக உட்காந்துருக்கும் பொழுது எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்த ஒரு சின்ன அந்த கிண்டலுங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஓப்பன் பண்ணும்போது நமக்கு தேவையான புத்தகங்கள் வரும், தரமான புத்தகங்கள் வெளியிடுறாங்க. உண்மையில் அதுக்கு ரொம்ப நம்ம நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா அவ்வளோ அறிவு களஞ்சியங்களே ஒரு கைப்பிடி தராங்க அப்படின்ட்டு. அந்த வகையில் இந்த அன்பு சகோதரன் அது துரியன் ராஜாங்கிற அட்வொகேட் வந்து பாம்பரனுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பாக ஒரு சட்டத்தை வந்து புரிய வைக்கணும் தாண்டி ஒரு தொடராக ஒரு வெளியிருந்தார் கட்டுரை தொடர்பாக. அந்த புத்தகம் வந்து இப்போ கிண்டலில் எல்லாத்துக்குமே கிடைக்கிற மாதிரி அது பதிவிறக்கம் பண்ணிக்கிறாங்களே, கிண்டல் அங்கீகரித்து அதை வெளியிடுறாங்க. எனவே அதை எல்லாருமே இப்படி பாருங்கள். ஏன்னா சட்டம் நினைக்கிறவங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு எல்லாருமே. ஏன்னா ஒருத்தர் பேசுகிறதுக்கும் ஒரு விஷயத்தை நம்ம வந்து பெறுவதற்கும் கூட சட்டம் தேவைப்படுகிறது. அப்போ பாமரனுக்கும் கை கொடுக்குற, பெண்களுக்கும் கை கொடுக்குற அந்த புத்தகங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். துரியன் ராஜாவும் போட்டிங்கனாவே அந்த புத்தகத்துடைய பேர் நேரத்தையெல்லாம் வரும், கண்டிப்பாக படிங்க, பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த புத்தகத்துக்கு நானும் அணிந்துரையிருக்கு, ரொம்ப சிறப்பாக இருக்குது. எளிமையாகவும் வலிமையான விஷயங்களை கூட எளிமையாக சொல்லியிருக்கிறாரு. வரவேற்கத்துக்கு கூடிய வாழ்க்கை.